ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையட்டோட என் சேனலில். நல்ல சுவையான மனமணக்கிற சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இது வந்து குஸ்கா, நெய்சோறு, ரைஸு, சப்பாத்தி, தோசைக்குலாம் சைட் டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்டான சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்க மாட்டேன் எங்கள் சேனல் புதுசாக பார்க்குறோம். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புது வீடியோ கால் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் கிரேவி பண்ணுறக்கு அரை கிலோ சிக்கன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன். உங்களுக்கு எப்படி காரமோ அது அந்தபடி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குருமிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப்பு, ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாவோட. இப்போ இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கன் பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம கிரேவி வச்சுக்கலாம். கிரேவி பண்ணுறக்கு கடாய் எடுத்துருக்கேன். கடாயை பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1/4 கப்பு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா கிரேவிங்கிறங்காட்டி நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுமே இதில் 1/2 கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய், 2 கிராம் 5/6 பட்டை எண்ணெயில் பொறியட்டும். 1/2 கிராம் ஏலக்காய்லாம் எண்ணெயில் பொறிஞ்சதுமே இதில் 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் எண்ணெயில் பொறிஞ்சதுமே கொஞ்சமாக சூண்டு. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகுறுப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அது இல்லை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஊறல் வச்சுருந்தேன் சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இன்னும் லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். நம்ம தயிர் சேர்த்தும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலா தடவை சிக்கனை வந்து 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் 2 தக்காளி போதுமானது. ஏன்னா இதில் நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்கோம். தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் தக்காளி அரைச்சி ஊற்றுனது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா வதங்கி சிக்கன் இருக்கிற எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மேலே வதங்கிட்டு வந்திருக்க பாருங்கள். இப்போ இதை ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. இது கிளறும் போது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன் ஊற வைக்கிற உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம்.
எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போது இது அரை கப்பு போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றுறேன். அரை கப் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு இது 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா குக் ஆகிருக்கு பாருங்கள். எண்ணெயே தெரிஞ்சு வந்து பாருங்க. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். வச்சுட்டு இதை ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. நான் வந்து 15 நிமிஷத்துக்கு இடையில ஒரு 2-3 டைம் நான் கிளறி விட்டுருந்தேன். லோ ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்படி கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சுருங்க. பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் நான் குக் பண்ணிட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பாருங்கள் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நம்மளுக்கு சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நறுக்கின கொத்தமல்லி தழைகள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரைஸு சப்பாத்திக்கெலாம் சைடு செஞ்சு சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போகிற ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.